श्रीमन्नूतनरङ्गणहरितिराड् अब्दहत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षतन्त्रसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघटीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयासपरसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्र हर्यं भजामः यस्य सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवम् हयग्रीवमहं प्रपद्ये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्कियगेसरी மே சனிதத்தாம் சதாகிருதி சீரொண்ணு துவப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதானே அமையாரோ தாரணியில் வாழ்வார்க்கு வா போமளவும் வாழ்வு சீரார் தூப்புள் பிள்ளையந்தாரி என்று செந்தமிழால் நேராக வேடாந்தடைஷிகர் கீழ் கீழ்மொழிந்தான் ஏறாகர் மறை பொருள் எல்லாம் எடுத்திழகு சீராகிய வரதாரியன் பாரம் துணை நமக்கே சபாயை நமக தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பில் இந்த உபன்யாசமானது அரங்கிக் கொண்டிருக்க அரங்கேறி கொண்டிருக்கின்றது அதில் சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதியில் தினம் ஒரு பாசுரம் விகிதமாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பாசுரத்திற்குமான எளிய சிறு விளக்கமானது இந்த உபன்யாசத்தின் மூலமாக ஆஸ்திக பெருமக்களிடத்திலே தரப்பட்டு கொண்டிருக்கின்றது நேற்றைக்கு மாமலர் மன்னிய மங்கை என்ற முதல் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம் இன்று இரண்டாம் பாசுரத்தினுடைய விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் சென்னி வணங்க சிறுபனி சோரவின் கண்ணினைகள் வெண்ணரகங்களும் வீய வியங்கதியின்பமேவ துண்ணுபுகழுடைப்புறதுரந்தர்தூமலர்த்தால் மன்னிய நாள்களும் ஆகுங்கொள் மாநிலத்தீர் நமக்கே சென்னி வணங்க சோர வெண் கண்ணினைகள் வெண் நரகங்களும் வீய வியன்கதியின்பமேவ துண்ணு புகழுடை தோப்பொரு துரந்தரந்தூமல்த்தால் மன்னிய நாள்களும் ஆகுங்கொள் மாநிலத்தீர் நமக்கே இந்த பாசுரம் பிள்ளையந்தாதி பிரபந்தத்தில் இரண்டாவது பாசுரம் போன பாசுரத்தில் சுவாமி தேசிகனுடைய பெருமைகள் சுவாமி தேசிகன் எப்படி அவருடைய பூர்வாச்சாரியருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக இருந்தார் அப்பேற்பட்ட பெருமை மிக்க சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் நமக்கு தஞ்சம் அதுவே நமக்கு பொக்கிஷம் என்பதாக சுவாமி குமாரநாயனாச்சாரியார் முதல் பாசுரத்திலே சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பற்றி விளக்கிப் பேசினார் இப்போ சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகள் நமக்கு பொக்கிஷமாக விளங்கக்கூடியவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இந்த பிரபந்தத்திலே முதல் பாசுரத்தின் மூலமாக சுவாமி குமாரநாயணாச்சாரியார் தெரிவித்த விஷயத்தை அப்பொழுது அந்த சமகாலத்திலே எழுந்தருளியிருந்த மகான்கள் அதிசயோக்தியாக அதாவது ஆச்சரியகரமான விஷயமாக இதை எடுத்து கொள்ளாமல் சில விஷயங்களை ஏறிட்டு சொல்வதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே எம்பெருமானுடைய குணங்களை எல்லோரும் வர்ணிக்கிறா போலே சுவாமி நம்மாழ்வாருடைய குண கணங்களை எல்லோரும் பெருமை பெருமைபட பேசி கொண்டிருப்பது போல சுவாமி ராமானுஜருடைய குணங்களை இந்த லோகத்திலே பிரவச்சனம் செய்து கொண்டிருப்பதைப் போல நீங்கள் சுவாமி தேசிகனுடைய குணங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த லோகத்திலே உஜ்ஜீவிக்க வழி தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளே தஞ்சம் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன இது அதிசயோக்தியாக இல்லையா என்று ஒரு கேள்வி வர அந்த கேள்விக்கு சமாதானமாக இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி குமாரநாயனாச்சாரியா ஏனென்றால் சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தம் என்பது அது ஒரு அலபிய லாபம் என்றே இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது கிடைக்காததொரு அரிய பொக்கிஷம் என்று அதற்கு பொருள் அதனால தான் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கூட வணங்க என்றே தொடங்குகின்றார் இந்த பாசுரத்தின் மூலமாகவும் ஆச்சாரியனுடைய கிருப்பாகட்டாட்சத்திற்கு நாம் பாத்திரர்களாக ஆனால் நமக்கு சர்வ அபீஷ்டங்களும் சித்திக்கும் என்பதே சொல்லப்படுகின்றது ஆச்சாரியர்களுடைய கிருபா கட்டாட்சம் நமக்கு மிகவும் முக்கியமானதோடு ஒன்று அது இருந்தாலே போகிறோம் நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க இயலும் பொதுவாக சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா ந நமேயம் ஹி சித்து அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு நின் தலையை தாழ் திரு கை கூப்பென்றால் கூப்பார பாழ்த்த விதி அப்படின்னு பகவத் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு சேவி அப்படின்னு சொன்னால் நான் யாரையும் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த லோகத்தில் இருக்கா ஏன் அப்படின்னால் பகவத் விஷயத்திலேயே வணங்காமுடியாக இருக்கக்கூடியவர்கள் சில பேர் அப்போது பகவத் விஷயத்திலே கூட வணங்காமுடியாக இருக்கக்கூடியவர்கள் நான் எம்பெருமானை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அமேயம் ஹி கசியஜித்து நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு அப்படிப்பட்டவர்கள் கூட ஆச்சாரியனிடத்திலே மீண்டும் மீண்டும் அவரை சேவித்து அவருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரராக ஆகுவது அப்படின்றது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம் எம்பெருமான சேவிக்கலாம் சேவிக்காமல் போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திற்கு நாம் சென்று அவரை அனுதினமும் சேவித்து அவருடைய பிரீத்தி பாத்திர அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி அதனால தான் சாஸ்திரத்தில் பொழுது அஜனிசி சிரமாதவ் அப்படின்னே சொன்னான் அதில் பார்த்திங்கன்னா அது ஆச்சாரியனுடைய விஷயத்தில் இவன் தலைவணங்கி அவருடைய கிருப்பைக்கு பாத்திரராக மாறி அவருடைய கடைக்கண் பார்வையானது தம் படக்கூடிய அளவிலே இவன் அவர் திருவடிவாரத்திலே நடந்து கொண்டு அவருக்கு சர்வதாக கைங்கரியம் புரிவது ஒன்றே இந்த லோகத்தில் உத்தமமான விஷயம் என்று போற்றப்படுகிறது இப்போது நாம் ஆச்சாரியனுடைய ஒரு சன்னதிக்கு சென்று அவருடைய பிரீத்திக்கு பாத்திரமாகிறோம் அப்படின்னால் அது புத்திபூர்வகமாக நடந்தாலும் சரி அது அபுத்திபூர்வகமாக நடந்தாலும் சரி இப்போ தெரிந்தே போகிறோம் அல்லது தெரியாமல் யாதிருச்சிக்க சுகுருத்த விசேஷமாக நாம் திடீரென்று என்று ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திற்கு செல்கிறோம் எப்படி இருந்தாலும் அவரை சேவித்தால் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த இடத்துல சென்னி வணங்கி அப்படின்னு சொல்கிறார் இப்போ சென்னி வணங்கி சென்று ஆச்சாரியனுடைய ஒரு ஸ்தானத்தை அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று அவரை வணங்கி அவரை சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிறு பணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் ஆழ்வார் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை காண்பிக்கிறார் இந்த இடத்துல செல்வனாரணன் என்ற சொற்கேட்டலும் மல்கும் கண் பணி வன்மாயமே செல்வநாகரணன் இப்போ எம்பெருமான் இடத்திலே ஆச்சாரியன் மிகுந்த பக்தியோடு இருக்கார் அந்த ஆச்சாரியனை சென்று நாம் சேவித்தால் அந்த பக்தி விசேஷம் அவருக்கு எம்பெருமான் திருவடிவாரத்திலே வாரத்திலே எப்பேற்பட்ட ஒரு பக்தியானது இருக்கின்றதோ அந்த பக்தியில் ஏதோ ஒரு சம்பந்தமானது நமக்கும் பிறக்கும் ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய ஒரு கிருபா விசேஷத்தினால ஒரு நமக்கு ஒரு ஆனந்த பாஷ்பம் ஆனந்த பாஷ்பம்னால் ஒரு ஆனந்த கண்ணீரானது இப்போ வில்லிவலம் அயசிங்கரை சேவிச்சால் நமக்கு நன்னாவே தெரியும் அந்த விஷயம் அவர் லக்ஷ்மியேந்திர சிம்மனுக்கு சாத்துபடி சாத்திட்டு அதை ஒரு இரண்டடி தள்ளி வந்து அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்து ஆனந்தப்படுவார் அதை பார்க்கும் பொழுது அர்ச்சா திருமேனியில் ஸ்ரீமடைசிங்கருக்கு எந்த அளவிற்கு ஈடுபாடானது இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு தேக புலகாங்கிதம் ஏற்படும் இல்லையா அதை நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால தான் ஸ்ரீமடைசிங்கருடைய ஒரு கிருத்தி இருக்கு அதாவது புஸ்தகம் அவரால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ஏறார் குணமும் எழுறும் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் பார்த்தால் ஆழ்வார் எப்படி அமலநாதிபிரானில் ரங்கநாதனுடைய திருமேனியை வர்ணித்திருப்பாரோ அதுபோல ஸ்ரீமரைசிங்கர் அர்ச்சா திருமேனியோடு இருக்கக்கூடிய மாலோலனை வர்ணித்து எழுதியிருப்பார் அதை எல்லாத்தையும் நாம் வாசித்து பார்த்தால் தெரியும் ஆச்சாரியனுக்கு எம்பெருமான் திறத்திலே எந்த அளவிற்கு பக்தியானது இருக்கின்றது என்பது நமக்கு புரியும் அதுபோல் நமக்கும் அவரை சேவித்தால் எம்பெருமான் திருவடி வாரத்திலே நமக்கும் பக்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறோம் அவருக்கு கனி அதாவது கண்கள் பணியரும்பும் திருமாலே அப்படின்னு சொன்னால் போல அவருடைய கண்களுக்கு ஏற்பட்ட அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பக்தி விசேஷம் அவருடைய எம்பெருமானுடைய குணங்கள் அவருடைய திருக்கண்களிலே பட்டா போல நம்முடைய இந்த ஊனக்கண்களுக்கும் அப்பேற்பட்ட திவ்யமங்கள மங்கள விக்கிரகத்தினுடைய சௌக்குமாரியமும் லாவண்யமும் சௌகந்தியமும் இது எல்லா சௌலபியமும் எல்லா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் ஆச்சாரியனுடைய கிருப்பா கட்டாட்சத்தின் மூலமாக நம் கண்ணிலும் படும் இருக்கக்கூடியது விக்கிரகம் என்று மட்டும் நினைக்காமல் சாக்ஷாத் மாலோலனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நம் கண்ணிலும் படும் அதனால தான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயத்தில் சாதிக்கும் பொழுது கூட பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் என்றே சாதித்தார் செயல் நன்னாகிலும் திருத்தி பணிகொள்வான் இல்லையா நம்மை திருத்தி பணிகொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நன்றாக செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியன் மட்டும்தான் ஏன்னா நம்முடைய ஸ்திதி அப்படின்னு பார்த்தால் அஜானத்தினாலே கட்டுண்ண பண்ணப்பட்டு நாம் சர்வ பாபங்களுக்கும் ஒரு சர்வ பாப்பங்களிலும் உழன்று கொண்டிருப்பவர்களாக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் இந்த லோக்கத்தில் இப்பேற்பட்ட ஒரு குரூரமான பாப்பங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தியானது யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் நம்முடைய சம்பிரதாயப்படி எம்பெருமானுக்கு இருக்கிறதோ இல்லையோ எம்ப எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட நம்முடைய ஆச்சாரியனுக்கு கண்டிப்பாக இருக்கின்றது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் பகவத் விஷயத்தில் நமக்கு ஒரு சம்பந்தமானது ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தால் அந்த சம்பந்தத்திற்கு யார் காரணம் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடியவர் அது உக்தி நிஷ்டையாக இருக்கட்டும் ஆச்சாரிய நிஷ்டையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தால் சாக்ஷாத் நம்முடைய ஆச்சாரியன்தான் ஏன்னா அது எதா இருக்கட்டும் அது நரகமே சொர்க்கமாகும் நாமங்களை உடைய நம்பி அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் அந்த மாதிரி வெண் நரகங்களும் வீய அப்படி என்னுடைய பாபங்களுக்கு பலனாக பார்த்தால் நரகப்பிராப்தி என்பது நிச்சயமான ஒரு விஷயம் இல்லையா நான் பகவத் விஷயத்திலே ஈடுபாடானது அடிய ஏற்பட்ட பிறகு என்னுடைய சஞ்சித பாப்பங்கள் ஆகாமி பாப்பங்கள் இதெல்லாம் ஆனால் ஒட்டாமல் போகலாம் பிராரப்த கர்மாக்களுடைய பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும் இப்போ சாம்பிரதாயிகமாக பிரபத்தியின் மூலமாக பிராரப்த கர்மாக்களும் கழுகின்றது அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய இரகசிய கிரந்தங்களுடைய விஷயம் பொதுவாக சாஸ்திரங்களில் பார்த்தால் பிராரப்த கர்மாக்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பிரபத்தி ஆர்த்த பிரபத்தி என்ற விஷயத்தில் நாம் அது எல்லாத்தையும் நாம் தனியாக பார்த்து கொள்ளலாம் ஆனால் நாம் முழுமையாக இதை உணர வேண்டும் என்றால் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி கோட்டி சதைரபி என்று சொன்னால் போல எவ்வளவு நாட்களானாலும் நம்மால் அனுபவிக்க வேண்டிய பாப்பங்கள் அந்த பலன்களை அனுபவித்தால் மட்டும்தான் அந்த பாப சம்பந்தமானது நம்மை விட்டு செல்லும் அதாவது பலனை கொடுக்க ஆரம்பித்த பாபங்களை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது ஏன்னா இப்படிப்பட்ட பாபத்தின் பலனாக சேத்தனர்களை ஹிம்சிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட நரகங்கள் இருக்கு ஏன்னா ஆழ்வாரே சொல்கிறார் இன்பமில் வெண் நரகு அப்படின்னே கூட சொல்லியிருக்கார் அப்போது குரூரங்களாக இருக்கக்கூடிய நரகங்களும் வி ஏ அப்படின்னு சொல்லும் பொழுது வி ஏன்னா நாசமாகக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இப்போது பகவத் விஷயத்தில் சொல்கிறார் கொடுமை செய்யும் கூற்றமென் கோலடி குறுகப்பெறா அப்படின்னு ஒரு நியாயம் இருக்குது அதில் நரகானுபவமானது நமக்கு ஏற்படாத வண்ணம் நம்மை கரை சேர்க்கக்கூடியவர்கள் யாரு நரகப்பிராப்தியானது நமக்கு இருக்கு என்பது சித்தமானாலும் கூட நாம் செய்த பாபத்தின் பலனாக நமக்கு நரகப்பிராப்தியானது இருக்குது அப்படின்னால் கூட ஆச்சாரியருடைய திவ்ய கடாட்சமானது நம்மீது பட்டால் அந்த பிராப்தியும் நாசமாகும் என்பதை பிள்ளையந்தாடியிலே இந்த பாசுரத்திலே வெண் நரகங்களும் வி என்ற பதத்தினாலே சுவாமி குமாரநாயனாச்சாரியார் ரொம்ப அழகாக காட்டுறார் வியன் கதி அப்படின்னா ஒரு மோக்ஷத்தில் ஒரு கதியை ஏற்படுத்தி காண்பிக்கிறார் இல்லையா அத்திர பரத்திர சாப்பி நித்தியம் எதீய சரணோ சரணம் மதியம் அப்படின்னு சொன்னார் அப்போ அத்தனை பரத்திர சாப்பி நித்தியம் இங்கேயா இருக்கட்டும் இம்மை லோகத்திலேயே இருக்கட்டும் மறுமை லோகத்திலையாக இருக்கட்டும் இகலோகத்திலையும் சரி பரலோகத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் நாம் சௌக்கியமாக இருப்பதற்கு காரணம் ஒன்று தான் எதிராஜருடைய திருவடி சம்பந்தம் மட்டும்தான் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது அப்போது யதிராஜருடைய திருவடி சம்பந்தத்தின் மூலமாக நமக்கு சகல லோகங்கள்லேயும் அது லீலா விபூத்தியாக இருந்தாலும் சரி நித்திய விபூத்தியாக இருந்தாலும் சரி இந்த உபய விபூத்தியிலும் நமக்கு ஒரு சௌக்கியமானது கிடைக்கின்றது அப்படின்றதுனா அது யதிராஜருடைய சம்பந்தம் அப்படி ஆச்சாரியன் திருவடிகளில் கைங்கரியமானது நமக்கு பிராப்பியமாக இருந்தால் அது இந்த இடத்துலையே கிடைத்து கொடுத்துனா இல்லையா இகலோக்கத்திலேயே நமக்கு ஆச்சாரியன் திருவடிவாரத்திலே கைங்கரியமானது கிடைத்தால் நமக்கு பரலோகத்தில் ஒரு மோக்ஷானந்தம் கிடைத்தால் எப்படி நாம் சந்தோஷம் கொள்ளுவோமோ அளவில்லாத ஆனந்தத்தை அனுபவிப்போமோ அதுபோல இகலோக்கத்திலேயே ஆச்சாரியன் திருவடி நமக்கு கைங்கரியம் கிடைத்தால் அப்பேற்பட்ட ஆனந்தமானது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்கிறார் மேவ அப்படின்னா வியன் கதி இன்பமேவ அப்போ மேவ அப்படி நாளுக்கு நாள் அது விருத்தி அடைந்து கொண்டே செல்கிறது எது ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தமானது நமக்கு மேலும் வளர்ந்து கொண்டே செல்கிறது ஒரு அசஞ்சலமான பக்தி அந்த பக்தி எப்பொழுதுமே இருக்கணும் இல்லையா ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்கணும் மகாவிஸ்வாசம் இருக்கணும் இல்லையா ஆச்சாரியனுடைய வாக்கு உண்மையான வாக்கு என்பதை போல் நமக்கு வேத வாக்கு என்பதை போல நமக்கு அவர் திருவடி வாரத்தில் ஒரு விஸ்வாசமானது இருக்கணும் அதனால் தான் தொண்ணு புகழுடை அப்படின்னு சொன்னார் இந்த இடத்துல ராமாயணத்தில் சொல்கிறா ராமோ ராமோ ராமய்தி பிரஜானாம் அபவன்னு கதாகா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னு சொல்லப்பட்டது எப்படி ராமனுடைய கீர்த்தியானது இந்த லோகம் முழுவதும் பரவி இருந்ததோ சுவாமி தேசிகனுடைய கீர்த்தியானது ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய தேசிகனுடைய கீர்த்தியானது இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது இப்போது இதில் தேசிகனை சில பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சில பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அதில் பாருங்கோ ராமாயணத்தில் ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா ஷத்ரோகோ பிரக்யாத்த வீரஸ்ய அப்படின்னு சொன்னார் இல்லையா தம் வந்தே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்னு ராவணனே எம்பெருமான் ராகவனை பார்த்து வீரராகவன் என்று பெயரிட்டு அழைத்தான் அந்த அளவுக்கு ராகவனுடைய வீரத்திலே அவன் மயங்கி போனான் சத்ரோகோ பிரக்கியாத்த வீரஸ்யேன்னு சொன்னால் போல சத்ரு கோஷ்டியிலும் ராகவனுடைய வீரத்தை பறக்க பேசினார்கள் அதுபோல சுவாமி தேசிகன் விஷயத்திலே ஒரு மகாவிஸ்வாசம் இல்லாதவர்களுக்கு கூட நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி கீர்த்தியை அவர்கள் பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா பிரத்யர்த்திபிகி பிரார்த்திதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்திலேயே கூட அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதிவாதி கோஷ்டியிலும் கூட பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் நம் சுவாமி தேசிகன் என்பது ஆனது சொல்லப்படுகிறது தூப்புல் துரந்தரன் என்றே பிள்ளையந்தாதியில் சொன்னான் அப்போது தூப்புல் குளத்திற்கே சோபையை கொடுக்கக்கூடியவர் இது ஒவ்வொரு பாசுரத்திலும் அணுவருத்து அனுவர்த்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படி பிறந்த குலத்திற்கு பெருமை தேட தேடி கொடுக்கக்கூடியவராக நாம் இருக்கணும் இல்லையா வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி அப்படின்னு எப்படி சக்கரவர்த்தி திருமகன் விஷயத்தில் சொன்னோமோ அதுபோல தோன்றிய குலத்திற்கு ஒரு உத்தமமான ஒரு மகானாக சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது தூமலர் தாள் இப்போ சென்ற பாசுரத்தில் பார்க்கும்பொழுது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர் அப்படின்னு நாம் சுவாமி தேசிகன் விஷயத்தில் பார்த்தோம் அதில் தாளாம் அப்படின்னு சொல்லும்பொழுது எம்பெருமானுடைய திருவடி திருவடிகளுடைய பெருமையானது பேசப்பட்டது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த பாசுரத்தில் குமாரநாயனாச்சாரியார் சாட்சாதாக சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரைகளை பற்றி பேசுகின்றார் அப்படி சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாமரையானது கபீதானியும் சகலா சகால சியாத் வனாத்து பிரத்யாகதாம் புனகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது தேசிகனுடைய திருவடிவாரத்திலே யாருக்கு அசஞ்சலமான பக்தியானது இருக்கின்றதோ அவர்களுக்கு எந்தவிதமான கஷ்டமும் நேராது என்பதானது சொல்லப்படுகின்றது அதில் மாநிலத்தீர் அப்படின்னா மாநிலத்தீர்னு சொல்லும்போது இப்போது சர்வேஸ்வரனே தொம்மே அகம்மே அப்படின்னு சொன்னால் போல் சர்வேஸ்வரனே வந்து இப்பேற்பட்ட ஒரு பிரதிவாதங்களில் ஈடுபட்டாலும் கூட என்னை காட்டிலும் ஆச்சாரியன் ஏற்றம் மிக்கவரா போன்ற வாதப்பிரதிவாதங்களில் சர்வேஸ்வரனே ஈடுபட்டாலும் கூட நமக்கு எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தமே நமக்கு உயர்ந்ததான ஒரு விஷயம் இப்படி ஒரு பட்ட ஒரு எண்ணமானது நமக்கு இருந்ததுன்னா எம்பெருமானே சந்தோஷப்படுவா அதை இல்லையா அதே சொல்றார் ஏன் அப்படின்னா வாசுதேவ சர்வமிதி மஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்பேற்பட்ட வாசுதேவனே எல்லாவற்றிற்கும் காரணபூத்தன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகாத்மாவானவர் சுதுர்லபர் அது யாருன்னு கேட்டால் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் இல்லையா அப்போ சர்வேஸ்வரனை மதிக்காமல் இருக்கக்கூடிய வாழ் விஷயத்தில் நமக்கு ஈடுபாடு ஏற்படலையே சர்வேஸ்வரனை யார் அனுதினமும் ஸ்மரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தில் மட்டும்தானே நமக்கு ஈடுபாடானது ஏற்பட்டிருக்கு ஆகையினால சுவாமி ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் விஷயத்தில் பக்தி உண்டாவதில் ஒரு பெருமைகள் நமக்கு பக்தி உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெருமையானது நன்றாக பேசப்படுகின்றது அப்படின்னு சொன்னார் இதில் சுவாமி தேசிகன் விஷயத்தில் பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட பின்னாளிலே அவருடைய கீர்த்தியை நன்றாக உணர்ந்தவர்கள் எப்படி எம்பெருமானார் விஷயத்தில் முதலிலே பக்தி இல்லாமல் பின்பு அவர் திருவடிவாரத்திலே தஞ்சமடைந்தார்களோ அதுபோல சுவாமி தேசிகன் விஷயத்திலும் சரி முதலிலே பக்தி இல்லாமல் போனாலும் கூட பிறகு அவருடைய திருவடிவாரமே அவருடைய திருவடி தாமரைகளே தஞ்சம் என்பதாக திருத்தி பணிகொள்வார் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் என்பதாக இந்த பாசுரத்தின் விளக்கமானது சொல்லப்படுகிறது இதோட இந்த உபன்யாசத்தை நாம் பூர்த்தி பண்ணிப்போம் நாளை பார்க்கலாம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः